வணக்கம் ஏற்கனவே சீன ராணுவமானது இந்திய ராணுவ வீரர்கள் மீது கற்கள் மற்றும் இரும்பு கம்பிகளை கொண்டு தாக்கினாங்க அப்படிங்கிற ஒரு செய்தி வந்துகிட்டு இருந்துச்சு இதற்கு மத்தியில தற்போது சீன ராணுவமானது இந்தியாவுடைய எல்லைப்பரப்புல கடந்த ஒரு மாத காலகட்டத்தில் மட்டுமே எட்டாயிரத்தி அறநூறு ஏக்கர் நிலப்பரப்பை ஆக்கிரமிப்பு செஞ்சிருக்கிறாங்க அப்படிங்கிற ஒரு செய்தி வெளியாகி இருக்கிறது பிரபலமான ஆங்கில இணையதளமான ஒயர் அப்படிங்கிற இணையதளத்தில் பத்திரிகையாளர் ஸ்வேதி சதுர்வேதி அவர்கள் எழுதியிருக்கக்கூடிய கட்டுரையில் என்ன சொல்லிருக்கிறாங்க அப்படின்னா கடந்த ஒரு மாத காலகட்டத்தில் மட்டுமே சுமார் முப்பத்தஞ்சு சதுர கிலோமீட்டர் பரப்பளவில் சீன ராணுவமானது இந்தியாவின் நிலப்பரப்பை ஆக்கிரமிப்பு செஞ்சிருக்கிறாங்க அப்படிங்கிற ஒரு திடுக்கும் தகவலை வெளியிட்டிருக்கிறாரு ஏப்ரல் மூன்றாவது வாரத்துல பணி உருக துவங்கிய உடனேயே கல்வான் பாங்காங் டெம்சாக் நகுலா மற்றும் கிழக்கு டோக்லாமில் உள்ள ஆறு ராணுவ முகாம்களை சீனா திறந்திருக்கிறதா தகவல் வெளியாயிருக்கு இந்த திறப்பு நடவடிக்கை அப்படிங்கிறது ஏதோ விபத்தா நடந்ததல்ல ஏற்கனவே திட்டமிடப்பட்டு வெல் பிளான்டாக தான் அதை பண்ணியிருக்கிறாங்க எல்லையில பாதுகாப்பிற்காக நின்றிருந்த இந்திய ராணுவம் மற்றும் திபெத் எல்லை பகுதியினுடைய பாதுகாப்பு படை வீரர்கள் இவர்களை எல்லாம் பின்னுக்கு தள்ளி தள்ளி கொஞ்சம் கொஞ்சமாக இந்தியாவுடைய நிலப்பரப்புகளை சீனா ராணுவம் ஆக்கிரமிப்பு செஞ்சிருக்கிறதாக இந்த தி வயர் நேதளம் வெளியிட்டிருக்கிறாங்க மேலும் சியாச்சின் பணிமனையில் இருக்கக்கூடிய இந்தியாவிற்கும் பாகிஸ்தானுக்கும் இடையிலான எல்லை கட்டுப்பாட்டு கோட்டை மாற்றி அமைக்கக்கூடிய ஒரு சதியை சீனா தீட்டி வருவதாகவும் இந்த நேதளம் செய்தி வெளியிட்டிருக்கிறாங்க இந்தியாவிற்கும் பாகிஸ்தானுக்கும் இடையிலான அந்த எல்லை கட்டுப்பாட்டு கோட்டின் பெயர் என்னன்னு பார்த்தீங்கன்னா லடாக் ஒன்றிய பகுதியினுடைய வடகிழக்கில் இருக்கக்கூடிய என்ஜே நைன் எயிட் ஃபோர் டூ அப்படிங்கிற பேர்ல தான் வரையறுக்கப்பட்டிருக்கு இந்திரா காந்தி பிரதமராக இருக்கும்போதே இந்தியாவுக்கும் இந்தியாவிற்கும் பாகிஸ்தானுக்கும் ஏற்பட்ட போருக்கு பிறகாக இந்த எல்லைக்கோடானது இந்தியாவிற்கும் பாகிஸ்தானுக்கும் மத்தியிலே பேச்சுவார்த்தை நடத்தப்பட்டு தான் வரையறுக்கப்பட்டுச்சு தற்போது இந்த வரையறுக்கப்பட்ட கோட்டை மாற்றி அமைப்பதன் மூலமாக பாகிஸ்தானுக்கு ஆதரவாக சீனா செயல்படுவதாகவும் அதே போல அந்த பாகிஸ்தானுடைய ஆக்கிரமிப்பை அதிகப்படுத்தலாம் அப்படிங்கிற எண்ணத்திலும் சீனா செயல்படுறதாக இந்த செய்திக்குறிப்புல இருந்து நமக்கு சொல்ல வராங்க தற்போது வரைக்குமே இந்தியாவுக்கும் சீனாவுக்கும் நடைபெறக்கூடிய இந்த விஷயங்களை பற்றி வெளிப்படையாக அரசிலிருந்து அறிக்கையாக எதுவுமே பொதுமக்கள் மத்தியில் வெளியிடப்படலை ஏற்கனவே கடந்த இரண்டாயிரத்தி பதினேழாம் ஆண்டு இந்தியாவிற்கும் சீனாவுக்கும் இடையில் ஒரு சில சலசலப்புகள் நடைபெற்றது அந்த மோதல் நடைபெற்றது அந்த மோதலானது எழுபத்தி மூன்று நாட்கள் நீடிச்சது அதன் பிறகாக இருதரப்பும் அமர்ந்து பேசி ஒரு ஒப்பந்தம் நிறைவேற்றினாங்க அந்த ஒப்பந்தத்தினுடைய சரத்துகள் என்னென்ன அப்படிங்கிறது கூட இப்போது வரைக்கும் அரசின் மூலமாக அதிகாரப்பூர்வமாக வெளியில் சொல்லப்படல இந்த நேரத்தில் தற்போது இது போன்ற ஆக்கிரமிப்புகளை தொடர்ந்து சீனா செய்து வர்றதை ஒரு பிரபல இணையதளம் வெளியிட்டிருக்கிறாங்க இதுதான் தற்போது மத்தியில் ஒரு மிக முக்கியமான ஒரு பேசுபொருளாகவும் மாறி வருகிறது நன்றி மற்றொரு செய்தியில் உங்களை மற்றொரு தலைப்பில் சந்திக்கிறேன் வணக்கம்